வணக்கம்ங்க. கடந்த ஒரு வார காலமா சோசியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை. இது படுகொலை அப்படின்னு சொல்றத விட எந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு கொடூரமா குரூரமா சித்திரவதை செய்யணுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை செய்து அந்த பொண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. கேட்கும்போதே இன்னைக்கு ஒரு ஒரு நாளாக இது நடந்து ஒரு வாரம் காலம் ஆயிடுச்சுட்டு, ஆனால் வந்துட்டு இன்னைக்கு கேட்கும்போது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. அந்த பெண்ணு அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு வந்துட்டு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பான் நம்ம வார்த்தையில் சொல்லவே முடியாதுங்க. மனசுக்கு பதறுது. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்ல சொல்ல இது இப்படி இருந்திருக்கும் அப்படின்னும் போது, ஓ இதுவே கஷ்டமாக இருக்கும்போது, இல்லை இல்லை இது இதை விட மோசமாக நடந்திருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஒன்று ஒன்றா வெளியே வைக்கும்போது மனசுக்கு அது வலி வேதனை அப்படின்றதையும் தாண்டி வார்த்தை சொல்ல தெரியல. ஒரு இறப்பு நடந்ததுன்னா அந்த இறப்பு எப்படி இருக்கும், அந்த இறப்புனால அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிப்பு வரும், மனதளவுலையும் உடம்பளவுலையும் அந்த குடும்ப நபர் எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிப்பு ஆவாங்க, இறந்தவங்க போயிடுவாங்க, ஆனால் இறந்தவங்களை நினச்சி அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நாமளும் அதெல்லாம் கடந்து தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த பொண்ணை இறந்ததை நினச்சி அவங்களுடைய பெற்றோர், அந்த பொண்ணை பெற்றவங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அவங்களுக்கு ஒரு வாய் சோறு கூட நிம்மதியே இறங்கியிருக்காது. இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறதே நம்மளுக்கு வந்துட்டு வேதனை. அதையும் தாண்டி இந்த மாதிரி கொடூரமா குரூரமா எந்த அளவுக்கு அது சேடிஸ்டா, இல்லை அவனை எப்படி சொல்றது, எந்த வார்த்தையை சொல்றதுன்னு தெரியல. மெடிக்கல்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு வார்த்தைகள் சொல்றாங்க, நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு விளக்கமா சொல்ல வரல. ஏகப்பட்ட வார்த்தைகள் போடுறாங்க, இது ஒரு நபர் செய்தது கிடையாது, இது வந்துட்டு நாலஞ்சு பேர், இல்லை ஏழு எட்டு பேர், இன்னைக்கு பத்து பேர் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் படி நிறைய விஷயங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அந்த பொண்ணு என்னங்க பாவம் பண்ணுச்சு, ஏகப்பட்ட கனவோட ஏகப்பட்ட ஆசையோட கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா. ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்தே அந்த கனவு இருந்திருக்கும், அதனால தான் அவ வந்துட்டு மருத்துவ துறையை வந்து தேர்ந்தெடுத்திருப்பா. அப்போ எந்த அளவுக்கு படிக்கணும், சும்மா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாவோ இல்லாட்டின்னா ஜஸ்ட் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்டாவோ இருந்திருக்க மாட்டா. ராப்பாகலாம் படிச்சு பிளஸ் டூ எழுதியிருப்பா, அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ், அதுக்கு அதான் நீட்டு, என்ன என்ன இருக்குதோ அதையெல்லாம் வந்து சக்சஸாக வந்து தாண்டி வந்துட்டு இப்போ மருத்துவத்தில் செகண்ட் இயர் படிக்கிறா அப்படின்றாங்க. செகண்ட் இயருக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வந்துட்டு முடிஞ்சிட்டா நம்ம ஒரு மருத்துவர், நம்ம வந்துட்டு பல உயிர்களை காப்பாற்ற போகிற ஒரு நிலையில நம்ம வந்து வரப்போகிறோம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கனவு, ஒரு ஆசை அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அவளுடைய மனசில் எவ்வளோ களவு இருக்கும், எந்த அளவுக்கு கனவு கண்டு இருப்பா மனசளவில். 31 வயசு, இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருமணம் ஆகாத பொண்ணு தன்னுடைய கல்யாணத்தை வச்சு கனவு கண்டு இருக்கலாம், தனக்கு பிறக்க பிற குழந்தைய வச்சு கனவு கண்டு இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்தை இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு அவன் மனசார வந்துட்டு கற்பனையில் வாழ்ந்திருக்கலாம், அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு பொண்ணாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கலாம். கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப வயதானவங்க அப்படின்றாங்க. நடுத்தர குடும்பம் தான், பெரிய வந்து பொருளாதார ரீதியில் பெரிய வசதியான குடும்பம் கிடையாது, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த குடும்பம் தான். ஏகப்பட்ட கனவோடு அந்த பிள்ளை வந்துட்டு வாழ்க்கையினுடைய முதல் படி எடுத்து வைக்கும்போது அப்படியே வந்துட்டு கருகி எல்லாமே நாசமாக போச்சு. எவ்வளோ வேதனை, கேட்கும்போது நெஞ்சு பதறுதுங்க, கை கால்லாம் அப்படி நடுங்குது. கேட்கும்போது தன்னை மீறி நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு, நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி, நம்ம வீட்டு இருக்கிறவங்களுக்கு நடந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டு நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்குது. கண்ணாடி போட்டிருக்கா அப்படின்றாங்க, கண்ணாடி உடைஞ்சி கண்ணு வழியாக ரத்தம், மூக்கு உடைச்சிருக்கிறாங்க, கழுத்தை உடைச்சிருக்கிறாங்க, நெஞ்சு மேலே இதயத்து மேலே ஏறி மெரிச்சிருக்கிறாங்க, திருப்பி கவுத்து போட்டு முதுகில் பூட்ஸ் காலோட அங்கே ஷூ காலோட நடந்திருக்கிறாங்க. அவங்களுடைய முதுகு எலும்பு உடஞ்சிருக்கு, அதாவது கால் ரெண்டும் பிரிக்கப்பட்டு இடுப்பு எலும்பு வந்துட்டு விலகி இருக்கு. அவங்களுடைய பிரைவேட் பார்ட்டில் என்னென்னமோ சொல்கிறாங்க, ரத்தம் நிறைய வந்திருக்கு, அங்கங்கே வந்துட்டு கடிச்சிருக்கிறாங்க, கடித்து சதைகள்லாம் எடுத்துருக்குறாங்க. ஒரு பல் வச்சு நம்ம உயிரோடு இருக்கிறோம்,
ஒரு பல்லு வச்சு குழந்தைங்க சும்மா கடிச்சாலுமே நம்மளால தாங்க முடியாது. அவனுங்க எத்தனை பேர் யார் என்னன்னு தெரியல, அத்தனை பேரும் வந்துட்டு அந்த பிள்ளைய வந்துட்டு கடிச்சிருக்கிறாங்க. பிரைவேட் பார்ட்டில் கடிச்சு அந்த சதைகள்லாம் வந்துட்டு காயமாக இருக்குது, அங்கங்கே பல் கடி அந்த இது இருக்குது போஸ்ட்மார்ட்டமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை பேர் கடிச்சிருக்காங்க. இது ஒருத்தர் செய்த செயல் கிடையாது, ஏதோ ஒருத்தர் இப்போ பிடிச்சிட்டான் அப்படின்றாங்க. அவனுடைய ப்ளூடூத் ஹெட்செட் வந்துட்டு இங்கே கீழே கடந்துச்சு, அதனால் அவன் தானேட்டு. நாங்கள் இருக்க ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு இன்னமும் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது உலக அளவில் வந்துட்டு பேசுகிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. நிருபயா அந்த பிள்ளைக்கு நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கொடுமை, கொடூரமான கொடுமை இப்போ நம்ம பார்க்குறோம். தூரம் இருந்து பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப ரணமாக இருக்குதுங்க. அதுக்கு வார்த்தையே எனக்கு போட தெரியல. ரொம்ப வந்துட்டு மனசளவில் எனக்கே பாதிப்பாக இருக்குது. அந்த பிள்ளை அந்த நேரத்தில் எப்படி இருந்திருப்பா, அந்த குழந்தை எவ்வளோ துடிச்சிருப்பா, அதை நினச்சி இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய பெற்றவங்க, அந்த பொண்ணை பெற்றவங்க எந்த அளவுக்கு மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. ஈஸியாக வந்துட்டு இது தற்கொலை அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றவங்களை கூப்பிடுறாங்க. அப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அங்கே வந்துட்டு இன்னைக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் இன்னைக்கு சொல்கிறாங்க, இது வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நடந்ததால் தெரிஞ்சு வெளியே வந்து இப்போ போராட்டங்கள் நடக்குது, ஜஸ்டிஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு இருக்கிறோம். இதே வந்து ஒரு கிராமத்துலேயோ இல்லை எங்கேயோ ஒதுக்குப்புறமோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தால் தெரியாமலே போயிட்டுருக்கோம். தற்கொலை அப்படின்னு மூடி மறைப்பாங்க. இது இப்போ வெளியே வரத்துக்கு காரணம் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒன்று கூடி போராட்டம் பண்ணுறதுனால. யாருமே கேட்காத ஒரு கிராமத்து சூழல் நடந்தால் கண்டுக்க மாட்டாங்க, நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் இது நடந்ததுக்கு அப்புறமே ஒரு செவிலியருக்கு இந்த மாதிரி வந்துட்டு நடந்திருக்குன்றாங்க. ஒரு சின்ன சிறுமிக்கு, குழந்தை சின்ன பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க, பெண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு மட்டும் பொறுப்பு கடமை அதை பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு அதிகமாக இருக்குது. ஜாகிரதையாக பார்த்துக்கணும்னு இயற்கையாகவே அவங்க பெண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஐயோ பொம்பளை பிள்ளை ஜாக்கிரதையாக வளர்க்கணும், பொம்பளை பிள்ளை பொத்தி பொத்தி வளர்க்கணும், இன்னைக்கு நாலு நாசமாக போச்சு, நாடுல என்ன நடக்குதுன்னே தெரியல, காலம் எப்படி போயிட்டுருக்குனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெண் பிள்ளையை பெற்றவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பயந்து போயிருக்கிறாங்கல்ல. நான் கேட்குற ஒரு கேள்வி, ஏன் ஆண் பிள்ளையை பெற்றவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க? ஆண் பிள்ளையை பெற்றவங்க ஒரு ஒரு பெற்றோருமே வந்துட்டு மனசார நினைக்கணும். அவங்க பெற்று வச்சிருக்கிற ஆண் பிள்ளைங்களை வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். பொம்பளை பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, பொம்பளை பிள்ளைங்களுக்கும் எல்லாம் இருக்குது, உணர்வு இருக்குது, படிக்கணுன்ற இருக்குது, அவங்க காலில் நிற்கணும்னு இருக்குது, அவங்க ஃப்யூச்சரில் அவங்க எதிர்காலத்தை சூஸ் பண்ணுற உரிமை அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு எந்த வகையிலையும் உன்னால் கெடுதல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்க்க கற்றுக்கோங்க. பிள்ளைங்களை அப்படி வளருங்க. ஆண் பிள்ளையா, நான் ஆண் பிள்ளையை பெற்றுட்டேன்ப்பா, என் வீட்டில் பையன்தான்ப்பா, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு நம்ம ஓட முடியாது. ஒரு ஒரு வீட்டிலே இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க கிட்ட வந்துட்டு பெற்றவங்க சொல்லி வளங்க. என்ன சொல்லி வளர்க்கணும்? உங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கிறான்னு அவ தைரியமாக நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு உன் மேலே முழு நம்பிக்கை, நீ பாதுகாப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்பணும். அவள் உன்னுடைய அம்மாவாக இருக்கட்டும், உன்னுடைய அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அக்கம் பக்க வீட்டு பொண்ணுங்களாக இருக்கட்டும், இல்லை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உன்னுடைய மனைவி, ஏன் நீ பெத்த பொண்ணாக இருந்தாலும் அவன் கூட இருந்தால் நான் பாதுகாப்பு அப்படின்னு உணரணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆம்பளை பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லி சொல்லி வளருங்க. இன்றைக்கி அதனால் எல்லா ஆண் பிள்ளைங்களும் கெட்டவங்க கிடையாது. இதுக்காக போராட்டம் பண்ணுற ஏகப்பட்ட ஆண் பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு சோஷியல் மீடியா எடுத்து எடுத்து பார்க்கும்போது ஒரு சேனல் நிறைய பிள்ளைங்க வந்துட்டு ஆம்பளை பிள்ளைங்களாம் பேசுகிறாங்க, கொதிச்சு போய் பேசுகிறாங்க. அந்தளவுக்கு நல்ல ஆம்பளை பிள்ளைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம கடமை என்ன? கடமான்னு கிடையாதுங்க இது. நம்ம எங்கேயோ அது நியூஸ் கேட்கும்போது நம்மளுக்கு அது செய்தி நியூஸு, நாளைக்கு நம்ம வீட்லேயோ நம்ம சொந்தக்காரங்க வீட்லேயோ நடக்கும்போது எப்படி இருக்கும்? இந்த விஷயம் கூட இது எங்கேயோ கொல்கட்டாவில் நடக்கிற விஷயமா எனக்கு படலை, நம்மளுக்குள்ள நம்ம வீட்டுங்களில் யாருக்கோ நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. கை கால்லாம் உதறது, என்னென்ன நடந்துடுச்சு. ஆனால் அந்த நடந்திருக்கிற சூழலில் அந்த குழந்தை, அந்த பொம்பளை பிள்ளை எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். மோசமான நிலைமைங்க, மோசமான ஒரு படுகொலை, மோசமான நிலைமைக்கு அந்த பிள்ளைய வந்துட்டு தள்ளியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதனுடைய உணர்வு, அதனுடைய ஆன்மா, அதனுடைய உடம்பு, அதனுடைய மனம் எந்த அளவுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருந்திருக்கும், வாய் விட்டு கத்த முடியாத அளவுக்கு கூட வாய் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இது ஒருத்தராக செய்த செயல் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ரிப்போர்ட் சொல்லுது, மெடிக்கலாக அவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆதாரங்கள் முன் வைக்கிறாங்க.
இது வந்துட்டு 7-8 பேர் இல்லை 10 பேர் சேர்ந்த ஒரு நிறைய பேர் சேர்ந்து செய்த ஒரு செயல் தான் அப்படின்றாங்க. நம்ம கிட்டலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா கண்ணை மூடி தண்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. இதுக்கு பாரபட்சமே கிடையாது. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன தெரியுமாங்க, ஒரு விஷயம் முன் வச்சிருக்கிறாங்க, 100 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பெருசா இப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தடுங்கலா இருக்குது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவங்க தான் குற்றவாளி. ஏன் நிர்பயா கேஸ்ல என்ன நடந்துச்சு, 12 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்துச்சு, அவ்வளோ விசாரணை தெரிஞ்சிருச்சா, ஸ்பாட்லயே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு என்னமோ ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போங்க. அடுத்தது வேற ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம நடத்தி செய்யணும் அப்படின்னுட்டு ஒரு நிமிஷம் கூட ஒரு தூசி அளவு கூட அவன் யோசிக்க கூடாது. உங்களால முடியலன்னா சட்டம், உங்களால முடியலன்னா பிடிச்சி தண்டனை, யாரு வந்து குற்றவாளியோ அவனை கொண்டாந்து மக்கள் மத்தியில நிறுத்துங்களேன். அவன் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு அவனுடைய உடம்பே சும்மா பீஸ் பீஸா ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கொதிப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பெண் பிள்ளைய பெத்தவங்களுக்கு மட்டும் அந்த வழி கிடையாதுங்க, எத்தனையோ பேருக்கு இந்த வழி வந்திருக்கு. வெளியே நம்பி அனுப்புற ஹாஸ்டல்ல தங்குற பெண் பிள்ளைங்க, இல்லட்டினா வெளியூருக்கு வேலைக்கு போற பெண் பிள்ளைங்க, இல்லட்டினா ஸ்கூல் காலேஜுக்கு வந்துட்டு வெளியே ரூம் எடுத்து தங்குற பெண் பிள்ளைங்க, இவங்களெல்லாம் நினைச்சு வெளியூர்ல எங்கேயோ இருப்பாங்க. அவங்களாம் இன்னைக்கு பதட்டமாகறாங்க, பயப்படுறாங்க, நம்பி எப்படி வெளியே அனுப்புறது. இதனால பெண் பிள்ளைக்கு சுதந்திரம் பறிப்போகும், படிக்கிறதுக்கான ஒரு தடங்கல் வரும். எத்தனை பேருக்கு தான் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை பேருக்கு தான் ஹேஷ்டாக் போட்டு போட்டு போயிட்டே இருக்கிறது, எத்தனை பேருக்கு தாங்க. இது வந்துட்டு அன்னையிலேருந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால பளிச்சும் எல்லாருக்கும் வந்துட்டு வெட்ட வெளிச்சும் ஆகுது. எது எப்படியோங்க நடந்தது, கொடுமையிலும் கொடுமை, வார்த்தையே இல்லை. கொடுமைக்கும் மேலே என்ன வார்த்தை போடுறதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயல், குரூரமான செயலை வந்துட்டு அந்த பொறுக்கி நாயங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இருந்திருப்பான்னு நினைக்கும் போது நடுங்குது, பயமா இருக்குதுங்க, உண்மையா பயமா இருக்குது. நான் ரொம்ப பர்சனலா அந்த பிள்ளைய அந்த நேரத்தில் அதனுடைய என்ன ஓட்டம் எப்படி இருந்துக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு வழியை கொடுக்குது நம்ம மனசுக்கு. நினைச்சா நம்மளுக்கே வந்து அந்த நேரத்தில் தூக்கம் கெடுது, பிள்ளை எப்படி கஷ்டப்பட்டிருப்பா. அந்த பிள்ளைய நினைச்சி அவங்க பெற்றவங்க இன்னைக்கு வருத்தத்தினுடைய உச்சியில இருப்பாங்க. கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ஆண் பிள்ளைய பெத்த எல்லா பெற்றோருக்கும் நான் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றேன், சொல்லி சொல்லி வளங்க. ஆம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி வளங்க, எந்த பெண் பிள்ளைய பார்த்தாலும் தவறா நினைக்காத, எந்த பெண் பிள்ளைகிட்டையும் தவறா வந்துட்டு நடந்துக்காத. நீ பாதுகாப்பா இருக்கணுமே தவிர தவறா நினைக்காத, தவறா நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 வளங்க. இது சொல்றாங்க ட்ரக் யூஸ் பண்ணதுனால, அந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணதுனால தான் இந்த விபத்து நடந்துச்சு. இந்த விபத்துன்னு சொல்றதை விட இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க. சப்போஸ் உங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா ரூமை விட்டு வெளியே அனுப்பாதீங்க, பூட்டி வைங்க. இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ அளவுக்கு உள்ளுக்குள்ள கொதிப்பா இருக்கு. தாங்க முடியாத வேதனைகள் தான் இந்த பதிவை நான் போடுறேன். என்னால் ஒரு வாரமாக நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், என்னால் இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் இந்த ஒரே விஷயந்தான், அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அப்போ இருந்திருப்பா அப்படின்னு நினைக்கும் போது நான் கண்ட்ரோலில் இல்லை. அவளுடைய வலியை உணர்ந்து என்னால் இந்த விஷயத்தை பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு ஜீரணிக்க முடியல. அதனால தான் இந்த பதிவு நான் இப்போ உங்களுக்காக நான் போட்டேன். ரொம்ப ஆணோ பெண்ணோ இந்த சமுதாயத்தில் வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளருங்க, பெண் பிள்ளையும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பாட்டு டான்ஸு படிப்பு அதையும் தாண்டி தன்னை எப்படி பாதுகாக்கணும், தன்னை எப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுங்க. இதுக்கு வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இறந்த அந்த பிள்ளைக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அந்த பிள்ளையை பெற்றவங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்?
தண்டனைகள் வலுப்பெறாதவரை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இத்தண்டனையை வந்துட்டு எப்போ வந்து ஸ்ட்ராங்காக ஸ்பாட்லேயே வந்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு நடக்குதோ குற்றங்கள் அப்போ தான் தவிர்க்கப்படும். நினைக்கிறதுக்கு யோசிப்பான், இத்தனோடு நினைக்க கூட யோசிப்பான், பொண்ணு மேலே கை வைக்க யோசிப்பான், இத்தனோடு நினச்சி துன்புறுத்துறத நினச்சி எப்படிதான் நம்ம பண்ண முடியும்னு யோசிக்க கூட அவனுக்கு வந்துட்டு மூளை வேலை செய்யக்கூடாது. பொம்பளை பிள்ளையே இந்த மாதிரி நடத்துறதுக்கு அவனுடைய மூளைக்கு கூட யோசனை வரக்கூடாது. தண்டனைகள் அப்படி இருக்கணும். எல்லாரும் கமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, அரேபிய நாட்டில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும், சவுதியில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்க நடக்குது அந்த மாதிரி, அந்த மாதிரி தண்டனை எங்க நடக்குது? அவன் 10 வருஷம் 12 வருஷம் அப்படியே நம்ம வெளியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னுவான். இன்றைக்கி இங்கே நடந்த விஷயம் நாளைக்கு ஓ இப்போ இந்த இடத்துல நடந்தது, நாளைக்கு ஒரு கிராமத்து சூழலில் போய் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ராக் மாற்ற போகிறான். இதுதான் நடந்துட்டுருக்கு காலங்காலமாக. சீக்கிரமாக வந்துட்டு அந்த ஒரு மோசமான செயலை செய்தவனை கண்டுபிடிச்சி அவனை ஸ்பாட்லேயே வந்து தண்டிக்கணும். அவனுடைய தண்டனையை பார்த்து அடுத்தவன் ஒரு நாள் கூட இந்த மாதிரி இம்மி அளவு கூட யோசிக்க கூடாத அளவுக்கு தண்டனைகள் அவனுக்கு பயங்கரமாக இருக்கணும். இந்த பிள்ளையுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். அந்த பிள்ளைக்கு இந்த கொடூரமான செயலை செய்தவனுக்கு தண்டனை கிடைச்சாதான் அந்த பிள்ளையுடைய ஆன்மா சாந்தி அடையும் நான் நம்புகிறேன். சீக்கிரமாக அந்த பிள்ளையுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டேன். அதுக்கு அந்த பொறுக்கி நாய்க்கு தண்டனை கிடைக்கணும், மிகப்பெரிய வலுவான தண்டனை கிடைக்கணும். டேக் கேர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.